السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. فإن أصدق الكلام كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا எல்லாம் அல்ல இறைவனை புகழ்ந்தவனாக இந்த நமது மார்க்க வகுப்பில் இணைந்து கொண்டிருக்கின்ற சகோதரர்கள் மற்றும் சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் சகாத்து எத்தி வைப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து பெர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே பெரியோர்களே பேர் அன்புக்குரியவர்களே நாம் இந்த உலகில் வாழுகின்ற நேரத்தில் அல்லாவுடைய நெருக்கத்தையும் அன்பையும் பெற்றுக்கொள்ளுகின்ற வழிமுறைகள் வழிகள் எத்தனையோ அல்லாஹூத்த ஆலா நமக்கு காட்டி தந்திருக்கின்றான் அதை அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாகும் வலைவ செல்லம் அவர்கள் இப்படியெல்லாம் நீங்கள் செய்கின்ற பொழுது உங்களுக்கு இன்ன இன்ன வார நன்மை உங்களுக்கு கொடுக்கப்படும் மிகப்பெரிய விமோசனங்கள் நாளை மறுமையினாலே கிடைக்கும் என்றெல்லாம் அல்லாவுடைய தூதர் சல்லல்லாகும் வலைவ செல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள் அந்த வகையில் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த உலக வாழ்க்கையினுடைய வாழ்நாளை நீடிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அமலாக கருதப்படக்கூடிய ஒரு அமல் இருக்குமேயானால் அதே நேரத்தில் இந்த உலக வாழ்க்கையிலே சம்பாத்தியத்தின் மூலமாக ஒரு மனிதன் மிக முக்கியமாக உயிர் வாழ்வதற்கு இன்றியமையாத ஒன்று தான் இந்த வாழ்வாதாரம் அதாவது ரிஸ்க்கு எனவே அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாகும் அழிவசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் யாருக்கெல்லாம் இந்த உலக வாழ்க்கையினுடைய வாழ்நாளை அதிகரித்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ விருப்பம் இருக்கின்றதோ அதே போல் இந்த உலக வாழ்க்கையில் ரிசுக்கினுடைய அபிவிருத்தி ஏற்படுத்த வேண்டும் ஏற்பட வேண்டும் என்று யாரெல்லாம் விரும்புகின்றார்களோ அவர்கள் ஒரு காரியத்தை ஒரு அமலை செய்ய வேண்டும் என்று அல்லாவுடைய தூதர் செல்லல்லாகும் வளைவு செல்லும் அவர்கள் சொல்லுகிறார்கள் அந்த வகையில் அன்புக்குரிய சகோதரே இன்றைய நமது மார்க்க வகுப்பாக பிருருள்வாழ் அதாவது பெற்றோர்களுக்கு நல்லுபகாரம் பொரிதல் பணிவிடை செய்தல் என்ற அந்த தலைப்பினோடாக ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு நினைவுப்படுத்தலாமல் நினைக்கின்றேன் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாகும் அலைவர் செலவர்கள் நான் ஆரம்பத்திலேயே சொல்லிய அந்த விஷயத்தை நபிகள் பெருமானார் சொல்லல்லாகும் அலைவர் செலவர்கள் சொல்லுகின்ற அந்த வசனத்தை நான் பார்க்கின்ற பொழுது எப்படி சொல்கிறார்கள் மன் அஹப் முத்த மன் அஹப் ஐ அமுத் அமுருகி யாருடைய வாழ்நாள் அதிகரிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ அதே போன்று யாருடைய ரிசுக்கு அதிகரிக்க வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ அவர்கள் அவர்கள் தங்களுடைய பெற்றோர்களுக்கு நல்லுபகாரம் செய்யட்டும் பணிவிலை செய்யட்டும் உபகாரம் புரியட்டும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலி அவர்கள் சொல்லிவிட்டு இன்னொன்றையும் சேர்த்து சொல்லுகிறார்கள் வல் எஸ் ரஹிமஹு அடுத்தது என்ன தங்களுடைய குடல்வாய் ஜனங்களுடன் சேர்ந்து வாழட்டும் உடன் பிறந்தவர்கள் உற்றாறு உறவினர்கள் அவர்களோடும் சேர்ந்து நடக்கட்டும் பெற்றோர்களுக்கு பணிவிரை செய்யட்டும் இந்த இரண்டு காரியங்களையும் செய்வதன் மூலமாக இந்த உலகத்திலேயே அல்லாவத்தால ரெண்டு விதமான விஷயத்தை ரப்புல்லாலமின் கொடுக்கின்றான் எந்த மனிதனும் அல்லாவருடைய நன் அல்லாவை நல்லடியார்களே எந்த மனிதரும் எந்த ஒரு ஆன்ம எந்த ஒரு ஆத்மாவா ஆத்மாவாக இருந்தாலும் தான் மரணிக்கப்படுவதை விரும்ப விரும்பாதவனாகத்தான் இருப்பான் தனக்கு ஒருவே ஒருவேளை உணவு உணவினுடைய ரிசிக்கினுடைய குறைவு ஏற்படுவது என்பதையும் விரும்பாதவனாகத்தான் இருப்பான் எனவே இப்படிப்பட்ட காரியத்தை இப்படிப்பட்ட அமல்களை செய்வதன் மூலமாக மிகப்பெரிய ஒரு விமோசனத்தை இந்த உலகத்திலே பெற்றுக்கொள்ள முடியும் நாளை மறுமையினாலேயும் நாளையும் அதைவிட பன்மடமாக பன்மடங்காக சுவனத்தினுடைய படித்தரங்களை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய ஒரு அமல் ஒருபாதத்தான் இந்த பிருருள் வாழுதேன் பெற்றோர்களுக்கு பணிவுரை செய்தல் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே யாருடைய இல்லங்களில் யாருடைய வீட்டுகளில் பெற்றோர்கள் வயது வந்தவர்கள் தள்ளாடும் வயது அடைந்திருக்கக்கூடிய பெற்றார்கள் இருப்பார்களே ஆனால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் பாக்கிய பெற்றோர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் மிகப்பெரிய துட்பார்க்கியமானவரோடு ஒரு நிலை இருப்பது என்னவென்று சொன்னால் இன்று அப்படிப்பட்ட பெற்றோர்கள் எங்களுடைய வீட்டில் இருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு பாரமாகத்தான் கருதப்படுகின்றதே ஒழிய பாக்கியமாக கருதுவது என்பது விரல்விட்டு எண்ணக்கூடியவர்களாக மாத்திரம்தான் இருக்கின்றது பார்க்கின்றோமா இல்லையா எத்தனை அந்நிய கலாச்சாரங்களைப் போன்று அந்நியவர்கள் மாற்று அத பிரமதத்தவர்களில் சிலர்கள் செய்வதைப் போன்று அந்த பெற்றோர்களுடைய பணிபுரை செய்வது என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது பெற்றோர்களுடைய மனம் உள்ளம் புண்படுகின்ற விதமான முறையில் எத்தனை வார்த்தை பிரயோகங்களை பேசுகின்றார்கள் மாற்ற அதையும் தாண்டி ஒருபடி மேலாக அடிக்கவும் தாக்கவும் நிந்திக்கவும் தூசணம் போன்ற வாசனங்களை வசனங்களை எல்லாம் பிரயோகித்து அவர்களுடைய உள்ளத்தையே உயிரோடு இருக்கின்றவர்களை வெறும் ஜனமாக மாறுகின்ற மாற்றுகின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம் அன்புக்குரிய சகோதரர்களை இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த உலகத்திலேயே அல்லாவதை கொடுத்து விடுகின்றான் யாரெல்லாம் தன்னுடைய பெற்றோர்களுக்கு தன்னுடைய தாய் தந்தையர்களுக்கு இயேசுகின்றார்களோ நிந்திக்கின்றார்களோ பணிவரை செய்யாமல் பாராமுகமாக போட்டு தள்ளிவிட்டு வேறவது ப இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹூ தாலா சொல்லுகின்ற மிகப்பெரிய தண்டனை என்னவென்று சொன்னால் இந்த ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலேயே அவர்கள் ஒரு மனிதனுக்கு ஒரு பாவகாரியத்துக்கு தண்டனை கொடுக்கின்ற ஒரு பாவ செயல் எதுவாக இருக்கும் என்று சொன்னால் தன்னுடைய பெற்றோர்களுக்கு ப பெற்றோர்கள் நிந்திப்பதும் பெற்றோர்களை ஏசுவதும் பெற்றோர்களை அடிப்பதும் இப்படியான பாவமான பெரும் பாவமான பாவத்தை யாரெல்லாம் செய்கின்றார்களோ இந்த உலகத்திலேயே அவர்கள் தண்டிக்கப்பட்டு விடுவார்கள் அவர்கள் மரணிக்கப்படுவதற்கு முன்னாலேயே ரப்பல் ஆலமீன் அவர்களை தண்டனையை கொடுத்து விடுவான் என்பதாக அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹும் வலிவசல்லும் அவர்கள் சொல்லுகிறார்கள் இதுவே அப்படிப்பட்ட ஒரு மிக பெரிய மிக பயங்கரமான பாவசையில்தான் பெற்றோர்களை நிந்திப்பதும் ஏசுவதும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா அவனுடைய குரானிலேயே இது பற்றிய விசிறி விஷயங்களை மிக தெளிவான முறையில் குரானிலே சொல்லக்கூடிய விஷயத்தை இம்மால் பார்க்க முடிகிறது அல்லாஹூ தாய் அல் குரானில் சொல்லுகின்ற விஷயத்தை பாருங்கள் இந்த வசனத்தை பொறுத்த அடிக்கடி நாம் கேட்கக்கூடியதாக இருந்தாலும் சரி பல உரைகளிலே பல பயான்களிலேயே இது போன்ற இந்த வசனங்களை நாம் கேட்கக்கூடியதாக இருந்தாலும் சரி இருக்கின்றோம் ஆனால் எங்களுடைய அடிமனதில் அதை நாம் எடுத்து நடப்பது என்பது மிகப்பெரிய வினாக்குறியாக கேள்விக்குறியாக இருக்கிறது அல்லாஹூ தாயாள சொல்லுகின்ற விஷயம் விஷயத்தை பாருங்கள் வக்கதா ரப்புக அல்லா தபுது இல்லா ஐயா வபில் வாலிதேனி அஹானா அல்லாஹு தாலா சொல்லுகின்றான் முதல் ரச்சகன் சொல்லுகின்றான் அல்லா தாபுது அல்லாஹுவை தவிர வேற யாரும் நீங்கள் வணங்க வேண்டாம் வணக்கத்துக்கு அடுத்தபடியாக சொல்லுகின்ற விஷயத்தை பாருங்கள் எதை சொல்லுகின்றான் வபில் வாலிதேனி அஹானா உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் நல்ல முறையில் நல்ல முறையாக நடந்து கொள்ளுங்கள் அவர்களுக்கு நீங்கள் பணிவுரை செய்யுங்கள் நல்லுபகாரம் செய்யுங்கள் என்று அல்லாஹத்தால் அந்த வசனத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது நீங்கள் அதாவது வணக்கங்களை நீங்கள் செய்யுங்கள் அல்லாஹுவை மாத்திரம் நீங்கள் வணங்குங்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்தபடியாக உங்களுடைய பெற்றோர்களுக்கு நல்லுபகாரம் செய்யுங்கள் என்று சொல்லுகின்றான் அதே நேரத்தில் மேலும் என்ன சொல்லுகின்றான் இம்மா எழுக இந்த கல்கி வர ஆகாதகுமா அவ கீழாகுமா அவ்விருவரில் ஒருவரோ அல்லது இருவரோ இருவருமோ வயோதிபத்தை அறைந்து விட்டார்களே ஆனால் அவர்கள் தள்ளாடும் வயதை வயோதிபத்தை அடைந்து விட்டார்களே ஆனால் அவர்களுக்கு நீங்கள் உஃப் என்ற வார்த்தையை சொல்லி அழைக்க வேண்டாம் அதாவது சி என்று நீங்கள் சொல்ல வேண்டாம் சொல்லிவிட்டு வலா தன்ஹர் ஹுமா அவர்களை நீங்கள் விரட்டவும் வேண்டாம் வகுல் லகுமா கவுலன் கரீமா அவர்களுக்கு நீங்கள் சங்கையான கண்ணியமான இரக்கமான நளினமான வார்த்தைகளை கொள்ள நீங்கள் அழையுங்கள் என்று அல்லாஹத்தால சொல்லுகின்ற அன்புக்குரிய சகோதரர்களே இன்று இந்த வசனத்தை நாம் எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய சமூகத்தில் இருக்கின்ற பலர்கள் கவலைக்கிடமான விஷயம் என்னவென்று சொன்னால் தங்களுடைய அல்லாஹூத் மிக வார்த்தைகளில் மிகவும் ஒரு சிறிய வார்த்தையாக சீ என்ற வார்த்தை இந்த வார்த்தையை கூட நீங்கள் சொல்ல வேண்டாம் என்று அல்லாஹாலா சொல்லுகின்றான்னு சொன்னால் இதையும் தாண்டி எத்தனை படும் பயங்கரமான பல பலவிதமான உள்ளத்திலே தாக்கங்களை ஏற்படுத்துகின்ற வசன பிரயோகங்களை எல்லாம் வார்த்தைகளை எல்லாம் தூசணங்களை எல்லாம் பேசுகின்ற விஷயங்கள் எல்லாம் கேட்கக்கூடியதாகத்தான் இருக்கின்றது அன்புக்குரிய சகோதரே அல்லாஹ் தாலா மிகப்பெரிய தண்டனைகளையும் மிகப்பெரிய சோதனைகளையும் அவர்கள் உயர் வாழ்வதற்கு உயர் வாழ்ந்து மறைவதற்கு முன்னாலே கொடுத்து விடுவான் என்பதனை நாம் மிக கவனமாகவும் மிக எச்சரிக்கையாகவும் நாம் இருக்க வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹூத்த ஆலா அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹூ செல்லம் அவர்களிடத்தில் ஒரு நபிகள் ஒரு சஹாபி வந்து கேட்கின்றார்கள் அல்லாஹின் தூதரே மன் அஹக்கு சஹாபதி நான் தோல்மை கொள்வதற்கு என்னுடைய சுஹ்பத்தை தோல்மையை வைத்து கொள்வதற்கு மிக தகுதியானவன் மிக சிறந்தவன் சிறந்தவர் யார் என்று கேட்கப்படுகின்ற பொழுது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹூ அழிவு சொல்கிறார்கள் கால உம்முக்க உன்னுடைய தாய் மிக நெருக்கமாக மிக சுகபத்தை தோல்மையை வைத்துக் கொள்வதற்கு மிக முதன்மையான முதன்மையான இடத்தில் இருப்பவர் யார் என்று சொன்னால் உன்னுடைய தாய் என்பதாக சல்லல்லாகும் வலிவசன் சொல்கிறார்கள் பிறகு அந்த சஹாபி கேட்கிறார்கள் சும்மன் பிறகு யார் யா யார் யாரை சொல்லல்லா பிறகும் சொல்லுகிறார்கள் உம்முக்க பிறகு யார் உம்முக்க இப்படி மூன்று தடவையும் உன்னுடைய தான் உனக்கு தோல்மையாக நீ இருப்பதற்கு மிக நெருக்கமாக இருப்பதற்கு உன்னுடைய தாய்தான் தகுதியானவர் என்று மூன்று முறையும் சொல்லியதன் பின்னால் நான்காவது முறையாக கேட்கின்றார்கள் மண் என்று கேட்கின்ற நேரத்தில் தான் கால அபூக்க சும்ம அபூக்க உன்னுடைய தந்தை என்று சொன்னார்கள் அவருடைய தூதர் செல்லல்லாகும் ஒளிவசல்ல அவர்கள் ஆக அன்புக்குரிய சகோதரர்களே தாய்க்கு இத்தனை மகிமைகளை இஸ்லாம் வழங்குகின்றது என்று சொன்னால் அந்த தாய்க்கு நான் நிச்சயம் கண்ணியப்படுத்த வேண்டும் அந்த தாயினுடைய நிலைமைகள் சில வயதை அடைகின்ற நேரத்தில் தாய் தந்தை இருவருமே சில குறிப்பிட்ட வயதை அடைகின்ற நேரத்தில் அவர்களுக்கு சில இரு அதாவது ஒரு சிறு பிராயத்தை ஒரு பிராய பருவத்தை போன்ற ஒரு பருவத்தை அவர்கள் அடைகின்றார்கள் அந்த நேரத்தில் தான் எதை பேசுகின்றேன் தான் எதை சொல்லுகின்றேன் தான் எதை செய்கின்றேன் என்பது என்பதை போன் என்பதை கூட அறியாதவர்களாக மாறிவிடுகின்றார்கள் அந்த நேரத்தில் பிள்ளைகளாக இருக்கின்றவர்கள் அதை சகித்து கொள்ள வேண்டும் அதை பொறுத்து கொள்ள வேண்டும் அவர்களுடைய முணுமுணுத்தல்களையும் அவர்களுடைய அந்த சில செயல்பாடுகளையும் நாம் சகித்து கொள்ளத்தான் ஆக வேண்டும் ஏனென்று சொன்னால் நாம் சிறுவர்களாக இருக்கின்ற பொழுது நாம் குழந்தைகளாக இருக்கின்ற பொழுது பல ஒரு ஒரு விஷயத்தை நாம் பல தடவைகள் கேள் பேசியிருப்போம் ஒரு விஷயத்தை பல தடவைகள் நாங்கள் பேசியிருப்போம் அந்த நேரத்தில் அதற்கெல்லாம் மிக இரக்கமான முறையில் அந்த தாய் எங்கள் மீது இரக்கம் கொண்டு மிக இரக்கமான முறையில் நடந்து கொண்டார்கள் அதே நேரத்தில் நாம் சிறு சிறு பிள்ளையாக இருக்கிற நேரத்தில் இரவு நேரம் தூக்கம் விழித்து நோய்வாய்ப்பட்டிருப்போம் எங்களுடைய நோயை காய்க்க வேண்டி எங்களை கண் விழித்து இரவு பகலாக கண் விழித்து எங்களை பாதுகாத்து இருக்கின்றார்கள் நாம் வயிற்றிலே இருக்கின்ற பொழுதும் கூட பலவிதமான எங்கள் மூலமாக ஏற்படுகின்ற அந்த அசௌகரியங்களையும் அந்த உயிர் போகின்ற அந்த வழிகளையும் கூட தாங்கிக் கொண்டிருந்தார்கள் எனவே இப்படிப்பட்ட பலவிதமான சிக்கல்களுக்கு பலவிதமான அதாவது வேதனைகளுக்கு ஆளாகின்ற அந்த காரணத்தின் காரணமாக அந்த தாய் இஸ்லாத்தினுடைய பார்வையில் மதிக்கப்படக்கூடியவர்கள் இஸ்லாத்தினுடைய அல்லாஹருடைய கட்டளையும் கூட அவர்களுக்கு சி என்ற வார்த்தை கூட சொல்வது நீங்கள் சொல்வீர்களே ஆனால் நிச்சயம் நீங்கள் அல்லாவின் பார்வையில் மிகப்பெரிய குற்றவாளிகள் மிகப்பெரிய தண்டனைக்குரியவர்கள் அதையும் மீறி என்ற வார்த்தையும் தாண்டி தூசண வார்த்தைகள் பேசக்கூடியதாக இருப்பீர்களே ஆனால் அவர்களை கடுமையான முறை நிந்திக்க ஏசக்கூடியதாக இருப்பீர்களே ஆனால் அதையும் தாண்டி நீங்கள் அடிக்கக்கூடியதளாக இருப்பீர்களே ஆனால் வீட்டை விட்டு வெளி ஏதாவது விரட்ட கூறுதலாக இருப்பீர்களே ஆனால் நிச்சயமாக இதே ஒரு நிலையை அதுபோல் நீங்கள் எதையெல்லாம் நீங்கள் உங்களுக்கு பெற்றோர்களை செய்தீர்களோ அத்தனை விஷயங்களையும் நிச்சயமாக ரப்புல் ஆலமீன் நீங்கள் மறைவதற்கு முன்னால் மரணிப்பதற்கு முன்னால் உங்களுக்கு ரப்புல் ஆலமீன் அந்த வேதனைகளையும் தந்துதான் உங்களை மரணிக்க செய்வார் என்ற விஷயத்தை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுகிறது ஆகவே அன்புக்குரிய சகோதரே நாம் மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அவர்கள் எதையும் பேசிவிட்டு போகலாம் அவர்கள் எதையும் ஏசட்டும் எதையும் பேசட்டும் நாம் அதை சகித்து கொள்ளத்தான் வேண்டும் நாம் அதை பொருட்படுத்தக்கூடாது அவர்களுக்கு என்ன வேலை நாம் செய்ய வேண்டுமோ அதை நாம் செய்துதான் ஆக வேண்டும் அவர்கள் ஏசக்கூடியவராக இருப்பார்கள் ஒரு விஷயத்தை பல தடவைகள் செல்ல சொல்லக்கூடியவராக இருப்பார்கள் முன்மொறுக்கக்கூடியவராக இருப்பார்கள் அல்லது அங்குமிங்குமாக விஷயத்தை சொல்லித் தெரியக்கூடியதாக இருப்பார்கள் என்னதான் இருந்தாலும் மிக இரக்கமான முறை நாம் அவர்களை நடந்து கொள்ள வேண்டும் அவர்கள் காலம் வேண்டும் அடிப்படையிலாம் நடந்து விடக்கூடாது நாம் எங்களுடைய பெற்றோர்களுடைய அடிக்கடி நாம் அவர்களுடைய கதைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அவர்களுடைய விஷயங்களை நாம் எடுத்து பேசக்கூடிய இருக்க வேண்டும் எப்பொழுதுமே ஒரு தாய் தந்தை பெற்றோர்கள் ஒரு வயதை குறிப்பிட்ட வயதை தாண்டியதன் பின்னால் அவர்களுடைய அரைவணைப்பை தங்களுடைய பிள்ளைகளாக பிள்ளைகளை எதிர்பார்த்த அவர்கள் இருப்பார்கள் வேறு எந்த ஒன்றையும் எதிர்பார்க்க மாட்டார்கள் நான் பெற்ற பிள்ளைகள் இருக்கின்றார்களே என்னுடைய மகன் மகன்கள் இருக்கின்றார்களே மகள்கள் இருக்கின்றார்களே அவர்களுடைய அவர்களோடு கதைப்பதற்கும் அவர்களோடு பேசுவதற்கு கொடுப்பதற்கும் தான் அவர்கள் எத்தனைப்பார்கள் எதிர்பார்த்து கொண்டு இருப்பார்கள் என்பதனை பிள்ளைகளாக இருக்கின்ற நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் நாம் அதை உதாசீனப்படுத்தி விடக்கூடாது அவர்கள் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பேசுகின்றார்களோ நாம் அதில் நாம் காது கொடுத்து அவர்களை நாம் அவருடைய பேச்சை நாம் கேட்கின்றோம் என்று அவர்கள் உணர்வு வரைக்கும் நாம் காது கொடுத்து கேட்க வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை ஒரு அமலை நாம் செய்ய வேண்டும் இதற்குத்தான் இஸ்லாம் மிகப்பெரிய ஒரு நன்மையை மிகப்பெரிய ஒரு பரக்கத்தை அல்லாஹாலா அந்த அமல் மூலமாக தருகின்றான் நாம் இப்போது இருக்கின்ற இந்த சூழ்நிலை என்பது இந்த வீட்டடங்கு இருக்கின்ற இந்த சூழ்நிலை என்பது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் பெற்றோர்களுக்கு பணிவரை செய்வதற்கு தாய் தந்திரர்களுக்கு உதவிகள் செய்வதற்கு அவர்களுடைய வேலைகளை சேவைகளை செய்வதற்கு இது மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பமாக ரபுல்லா ஆளுமை தந்திருக்கின்றான் நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அபூபக்கர் பக்கர் சித்திக் லலி அல்லாவுத் தாலா அனுஹு அவர்கள் அவர்கள் தன்னுடைய தாய் அல்லாத யாரோ ஒரு தாய்க்காக வேண்டி சுபகு துருவிக்கு பின்னால் தினந்தோறும் அவர்களுடைய சேவைகளை செய்துவிட்டு வரக்கூடியவராக அல்லாஹ்வுடைய சஹாபி அல்லாவுடைய இஸ்லாத்தினுடைய முதல் ஹலீஃபா அபூபக்கர் சித்திக் லலி அல்லாவு தாலா அனுஹு அவர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் அபூபக்கர் சித்திக் லலி அல்லாவுத் தாலா அனு அவர்கள் எல்லா விதமான அமல்களிலையும் முதன்மைப்படுத்தக்கூடியவராக முதலிடத்தை வகிக்கக்கூடியவராக இருந்தார்கள் சுவர்க்கத்துக்கு சொந்தக்காராக மாறிவிட்டார்கள் ஆகவே அன்புக்குரிய சகோதலை நாம் எங்களுடைய பெற்றோர்களுடைய செயல் செயல்களை பெற்றோர்கள் மூலமாக ஏற்படுகின்ற சில அசூசியான விஷயங்களை நாம் நாம் அசூசிப்படக்கூடாது நாம் அசிங்கமாக அதை நினைத்து விடக்கூடாது நாங்கள் அசிங்கப்படுகின்ற பொழுது நாங்கள் சிறுபில்ல காலத்தில் இருக்கின்ற நேரத்தில் நாம் அதாவது மலை இருக்கின்ற நேரத்தில் எங்களை அசூசி என்று பாராமல் அவர்களிடத்து கைப்பட கழுவி எங்களை சுத்தம் செய்து வைத்தார்கள் எனவே நாமளும் அவருக்கு அது போன நிலைமை ஏற்படுகின்ற நேரத்தில் நாம் அவர்களை பாதுகாக்க வேண்டும் அவர்களுடைய மான மரியாதைகளை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் நாம் அவருடைய குறைகளை வெளிப்படுத்திவிடக்கூடாது இப்படியான விஷயங்களின் மூலமாகத்தான் ரப்புல் ஆலமின் மிகப்பெரிய நன்மைகள் நமக்கு வைத்திருக்கின்றான் எனவே இப்போ இப்பொழுது இருக்கின்ற இந்த சூழ்நிலை பெற்றோர்களுக்கு பணிவரை செய்வது மிகப்பெரிய ஒரு சூழ்நிலையாக ரப்புல் ஆலமின் தேர்ந்தெடுக்கின்றான் எனவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை பெற்றோர்களை யாரெல்லாம் பெற்றிருக்கின்றார்களோ வயோதிப தன்மை அடைந்திருக்கின்ற பெற்றோர்களை யார் பெற்றிருக்கின்றார்களோ அவர்கள் தங்களுடைய மிகப்பெரிய பாரமாக இருக்கின்றது பாரமாக நினைக்காமல் அது மிகப்பெரிய பாக்கியமாக கருத வேண்டும் தட்டுகின்ற தட்டுக்கின்ற ஒரு அமலாக மிகப்பெரிய ஒரு விவாதத்தாக நாம் அதை கருதுமே ஆனால் நிச்சயமாக ஆலமின் மிகப்பெரிய ஒரு விமோசனத்தை நமக்கு தருவான் நம்முடைய வயோதிபத்திலும் நாம் வயோதிபத்தை அடைந்தது பின்னால் எங்களை அந்த நிலையை பாதுகாப்பதற்கு வல்ல ரஹ்மான் வல்ல அல்லாஹூ தாயா போதுமானவனாக இருக்கின்றா என்பதனை நாம் உள்ளத்துக்குள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் அதேபோல் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹும் அலிவசல்லம் அவர்கள் இந்த பெற்றோர்களுடைய விஷயத்திலே நிறையவே சொல்லியிருக்கின்றார்கள் அல் குர்ஆன் எப்படி இடக்கிடையே சொல்லுகின்றதோ அல் ஹ ஹதீஸ்லேயும் நாம் ஆங்காங்கே படிக்கின்ற நேரத்தில் பல ஹதீஸுகள் இதற்கு சான்றாக நாம் எடுத்துரைக்கலாம் எந்த அளவுக்கு ஒரு சஹாபி அல்லாவுடைய தூதரோடு ஜிஹாதுக்கு வருவதற்காக அனுப்புகின்றார்கள் அந்த நேரத்தில் நபிகள் பெருமானார் செல்லல்லாகவும் வளைவு செய்கின்றார்கள் உனக்கு வயோதிபம் வயது அடைந்த பெற்றோர்கள் இருக்கின்றார்களா ஆம் சொல்லா நீ உன்னுடைய பெற்றோர்கள் சென்று பணிபுரை செய்து அது ஜிஹாது செய்வதற்குரிய சமனாக இருக்கின்றது என்று சொல்லி அனுப்பி வைத்த சம்பவங்கள் நிறைய இருக்கின்றது அன்புக்குரிய சகோதரர்களே அதே நேரத்தில் நாம் எங்களுடைய பெற்றோர்களை நாம் கடிந்து கொள்வோமேயானால் எங்களுடைய பெற்றோர்களை கோபப்படுத்துவோமேயானால் அந்த கோபத்தின் மூலமாக ரப்புல் ஆளுமை கோபப்படுகின்றான் ரிதல்லாஹி ரிதல்வாலிதேன் வசுக்துல்லாஹி வசுக்துல்வாலிதேன் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லாகும் வலிவரசல்லும் அவர்கள் சொன்னார்கள் பெற்றோர்களுடைய கோபத்தை படுத்தவன் அல்லாஹுவை கோபப்படுத்தியதைப் போன்றவன் ஆவான் பெற்றோரை திருப்திப்படுத்தியவன் படுத்தியவன் அல்லாகுவை திருப்தி போன்றவனாவான் போன்றவன் ஆவான் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலிவசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அதே நேரத்தில் அன்புக்குரிய சகோதரே ஒரு பெற்றோர்களிடத்தில் பார்க்க போக போகின்ற நேரத்தில் பெற்றோர்களை சந்திப்பதற்காக போகின்ற நேரத்தில் அதாவது முகம் வளர்ந்தவர்களாக சிரித்த முகத்தோடு நாம் அவரை கதைத்திருக்கின்ற நேரத்தில் அவர்களுக்காக அவரை எங்களுக்கு கேட்டுக்கொள்ள வேண்டும் எங்களுக்காக அவனை பிரார்த்தனை செய்யுங்கள் ஏனென்று சொன்னால் பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைக்காக வேண்டி செய்கின்ற பிரார்த்தனை கேட்கின்ற துவாக்கள் தங்கு தடை என்று மிக விரைவாக அங்கீகரிக்கப்படக்கூடிய பிரார்த்தனைகளாக இருக்கின்றது என்று அல்லாவுடைய தூதர் செல்லாகும் வளைவசல்லம் அவர்கள் சொல்லுகொண்டார்கள் ஆகவே அன்புக்குரிய சகோதரர்கள் ஒரு பெற்றோரிடத்தில் அந்த பெற்றோர்களிடத்தில் நாம் போகின்ற நேரத்தில் எங்களுக்காக அவனை பிரார்த்தனை செய்யுங்கள் தாயே எங்களுக்கு துவா செய்யுங்கள் என்று நாம் அவர்களை கேட்டுக்கொள்ள வேண்டும் அவர்கள் நிச்சயம் எங்களை பிரார்த்தனை செய்வார்கள் எனவே அப்படிப்பட்ட பிரார்த்தனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த அளவுக்கு மிக நெருக்கமானவர்களாக பெற்றோர்களுடைய பாசத்தையும் பருவியை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்க வேண்டுமே தவிர இருக்க வேண்டும் ஆனால் நிறைய நாம் கேள்விப்படுகின்றோம் ஒரு பிள்ளை வீட்டுக்கு வருகின்றான்னு சொன்னால் தாய் பயப்படுகின்றாள் தந்தை பயப்படுகின்றால் அடித்து விடுவானோ தன்னை கொன்று விடுவானோ எப்படி ஒரு அஞ்சப்படுகின்ற ஒரு அச்சப்படுகின்ற சூழ்நிலையை பிள்ளைகள் என்று தன்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் ஏற்படுத்தி கொண்டு இருப்பதை மிக மத மனவேதனை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே அன்புக்குரிய சகோதரே இவர்கள் அல்லாகவே அஞ்சு கொள்ள வேண்டும் அல்லகவே பயப்பட வேண்டும் அதிகம் பயப்பட வேண்டும் உலகத்தில் அவர்கள் மிக மிக அசிங்கமான முறையில் மிக கேவலமான முறை அல்லாவது கேவலப்படுத்திவிடுவான் எனவே அன்புக்குரிய சகோதரே இந்த சூழ்நிலையை நாம் இருக்கின்ற இந்த கொரோனாவுக்காக வீட்டரங்கு இருக்கின்ற இந்த இந்த நேரத்தில் எங்களுடைய பெற்றோர்கள் இருப்பவர்களே ஆனால் பெற்றோர்கள் நாம் பணிமுறை செய்ய வேண்டும் பெற்றோர்களுடைய உதவிகளை செய்ய வேண்டும் அவர்களுடைய நாம் அவர்கள் என்னென்ன வேலைகள் இருக்கின்றதோ அவைகள் அனைத்தையும் நாம் எடுத்து நாம் செய்வோமே ஆனால் அதுதான் நாம் சுவர்க்கம் போவதற்கு மிகப்பெரிய மிக உன்னதமான ஒரு அமலாக இருக்கின்றது அப்படிப்பட்ட நல்ல மக்களாக அல்லாஹூ பெற்றோர்களுக்கு வழிமுறை செய்து இபாதாத்துக்களையும் வணக்க வழிபாடுகளையும் நல்லறங்களையும் அதிகம் அதிகம் செய்து அல்லாஹருடைய நெருக்கத்தையும் அன்பையும் பெற்றுக்கொள்வது மாத்திரமல்லாமல் وركتي والله الله تعالى يملؤركم توفيق سيء وانا كنكوري نرجس وآخر دعوانا ان الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته